Hi everyone, in the video, 7th standard, first term, Tamil, year 3, கவிதை பேழையில் கொடுத்துருக்கிற புலி தங்கிய குகை அப்படிங்கிற பாடல் தான் பார்த்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த பாடல் யார் எழுதினாங்க அப்படின்னா காவட்பெண்டு அப்படிங்கிற புலவர் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிற நூல் பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாடல் இடம்பெற்ற நூல் பற்றி பார்த்து வந்துடலாம். காவட்பெண்டு சங்ககால புலவர்களுள் பெண்பாட்புலவர்களுள் ஒருவர். சோழ மன்னன் போரவை கோப்பெரு நட்கிளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் என்பர். கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு எட்டுத்தகை நூல்களில் ஒன்று. இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது. இந்நூலில் 86 பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. காவட்பெண்டு அப்படிங்கிறவங்க ஒரு சங்ககால பெண்பாள் புலவர். இவங்க வந்து சோழ மன்னன் போரவை கோப்பெரு நட்கிள்ளி அப்படிங்கிறவங்களுக்கு சோழ மன்னனோட செவிலித்தாயாக இருந்திருக்காங்க. சரிங்களா? இவர் வந்து கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்கவங்க. சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார். இவர் பாடினது இந்த ஒரு பாட்டு வந்து புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. புறநானூறு அப்படிங்கிறது எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. பண்டைய கால தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக வந்து புறநானூறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாடல் பார்க்கலாம். சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளனாயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. மறுபடியும் இன்னொரு டைம் ரீட் பண்ணி காட்டுறேன். சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளனாயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. ஸோ இந்த பாடலோட கவி நடை உரை கொடுத்துருக்காங்க. எம் சிறு குடிலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே அவனிருக்கும் இடம் யான் அறியேன். புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது. ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும். ஸோ இந்த பாடலோட பொருள் பார்க்கலாம். சிற்றில் அப்படின்னா சிறு வீடு. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என வினவுதி. அதாவது சால்புடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டுக்கு சென்று அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள். அதாவது சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ வினவுதி. அதாவது என்ன கேட்குறாங்க? சால்புடைய பெண் ஒருத்தி புலவரோட வீட்டுக்கு போய் உங்களோட மகன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன். சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என்னை கேட்கிறாய். அதாவது சிறு அளவிலான என் வீட்டின் தூணை பற்றி கொண்டு என் வீட்டில் இருக்கிற சின்ன தூணை பற்றிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என்னை கேட்குற உன் மகன் எங்கே அப்படின்னு சொல்லி அந்த சொல்கிறாங்க. யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன். என் மகன் எங்கே இருக்கிறான்னு என்ன பண்ணலை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல. கல்லலை அப்படின்னா கற்குகை. கல்லலை அப்படின்னா கற்குகை. ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது. புலி தங்கி போன குகை மாதிரி அவனை பெற்றெடுத்த வயிறு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லலை போல ஈன்ற வயிறு இதுவோ தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், போய் காண்பாயாக என்று
புலவர் பதிலளித்தார். அவன் பிறந்த வயிறு எங்கள் புலிக்கோகை மாதிரி பொழுது தங்கியிருக்கிற கோகை மாதிரி என்கிட்ட இருக்குது, ஆனால் அவன் வந்து இங்கே இல்லை அப்படின்னா போர்க்களத்தில் இருப்பா, அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, அந்த புலவர் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் தொடர்ந்து நீங்கள்